சாம்பலே பிரிச்சு பார்த்தாச்சு. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா லென்ஸ் இருக்கு பாருங்க, கேனானோட லென்ஸ். இது எப்படி இதை வந்து பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா 50-80 mm லென்ஸ். இதே நம்ம போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க, இது அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜர். நான் பேட்டரிலாம் கேமராக்குள்ளே போட்டு தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. அதனால தான் பேட்டரி வந்து இதில் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேமரா கேமராதான் பார்த்து பத்திரமா எடுக்கணும். நம்மளோட கேமரா இங்கே தான் லென்ஸ் மாட்டணும். இது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை வச்சு நிறைய வீடியோ நம்ம போடலாம், ஆனால் இப்போ போட மாட்டேன், டக்குன்னு போட மாட்டேன். இதுக்காண்டியே ஒரு 1 week அந்த மாதிரி தண்ணி தட்டி தான் நான் போடலான்னு இருக்கேன். இது அப்படி நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரும். ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு பொருள்னா எவ்வளோ பத்திரமா பண்ணுங்க, அதே மாதிரி தான் இதை பார்த்துக்கணும். இதை வந்து லென்ஸ் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லென்ஸ் மாட்டியாச்சு, ஆனால் நீங்கள் லென்ஸ் மாட்ட கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் திடீர்னு ஸ்க்ராட்ச் விழுந்துடும். நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் நம்ம இது பண்ணியாச்சு. இந்த இங்கே பாருங்கள், இது இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க, இப்படியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் எடுக்கிறீங்கன்னா கூட இது பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இந்த இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம். நிறைய இது பண்ணலாம். இது எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், நான் கேமராவே ஃபஸ்ட் ஆன் பண்ணல. ஆன் பட்டன் வந்து இங்கே மேலே இருக்கு, ஆன் பண்ணோடனே பாருங்க, இங்கே பாருங்க, இது காமிக்கும். காமிச்சோடனே உங்களுக்கு இப்படி இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து மொபைல் மாதிரி தான் டச்சு ஸ்க்ரீனு. நீங்கள் எப்படி தூக்குனா தலைகீழ இருக்கும்னு நினைப்பீங்க, அது வந்து ஆட்டோ ரொட்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும், ஓகே கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, நம்மளோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். இதில் வந்து ஜூம் கூட நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் தம்பியை வச்சு உங்களுக்கு நிறைய ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ்லாம் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடியோவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து நல்லா வரல, அது எப்படி டெலிட் பண்ணலாம். இங்கே டெலிட் சிம்பிள் பட்டன் இருக்கும், டெலிட் பண்ணிவிட்டு எரேஸ் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டச் மோடு தான். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம், நம்ம இப்படி வச்சுக்கிட்டு எடுக்கலாம் ஸ்க்ரீனை. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கா, அதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்துடும். ஆனால் இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஆன் பண்ணுறதுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதே இது இதை தான் அவங்க இந்த ரெட் கலர் இருக்கா, இது இதை ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பாருங்க, என் நம்பி பாருங்க, நான் உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா திருப்பப்புறம் கொஞ்சம் பார்த்து திருப்பணும். இப்போ வந்து நம்ம செல்ஃபியில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது இப்போ வந்து இதுக்கப்புறம் இது வந்து மொபைல் எடுக்கிற வீடியோ, இப்போ கேமரா எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ வரும். 3, 2, 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு வந்து கேனான் கேமராவில் தான் பார்க்கீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்ண சொன்னால் யாருமே பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சாம்பிள் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ சாம்பிள் ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கேமரா வச்சுருந்தா எத்தனை வீடியோ எடுக்கலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய ஃபோட்டோ பாடுறேன் போடுறேன். அடுத்தது நான் ஒன்று சொல்லிடுறேன், அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பேரிச்சு இப்போ நான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அது சில பேர் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்தோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதுக்கு போய் ஃபாலோ பண்ணிடுறேன் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சுன்னா வரமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நமக்கு யார் கொடுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ நாடி வேணாலும் டாடா பை பை. See you. இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி எட்டு தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு.